வணக்கம் அன்பு சொந்தங்களே இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாட்டின் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் லூர்தம்மாள் சைமனின் பிறந்த தினம் சரியாக நூற்றி இரண்டு மன்னிக்க வேண்டும் நூற்றி எட்டு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியில் பிறந்தவர் லூர்தமாள் சைமன் தனது நாற்பத்தைந்தாவது வயதில் தமிழ்நாட்டின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பொறுப்பெடுத்து ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் இவருடைய கதை இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஆதர்ஷ கதை என்று சொல்லலாம் எஸ் எஸ் படித்திருந்தார் அந்த காலத்தில் எஸ் எஸ் எல் சி என்பது ஒரு கணிசமான படிப்பு தான் அப்போது உள்ள சட்டமன்ற ஆவணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடத்தின் சட்டமன்ற ஆவணத்தை எடுத்து பார்த்தேன் அப்போது அந்த ஆவணத்தில் மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் முதல் பெயர் ஒன்றாவது பெயர் கே ஸ்ரீ கே காமராஜ் நாடார் சீஃப் மினிஸ்டர் என்று இருக்கிறது அதற்கு பிறகு பக்தவச்ச பக்தவச்சலத்துடைய பேர் ஏழு பேர்கள் ஸ்ரீ சரி எல்லாமே ஆண்கள் எட்டாவது பேர் ஸ்ரீமதி லூர்தம்மாள் சைமன் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளாட்சி துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் லூர்தம்மாள் சைமன் இருந்திருக்கிறார் அவரை பற்றிய குறிப்பு அந்த சட்டமன்ற புத்தகத்தில் இப்படி இருக்கிறது லூர்தம்மாள் சைமன் காங்கிரஸ் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதிநிதி படிப்பு பிறந்த நாள் செப்டம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு படித்தது சென்ட் ஜோசப்ஸ் இஹெச் ஸ்கூல் நாகர்கோயில் ஐந்து மகன்கள் அவருக்கு இருக்கிறார்கள் வேறு என்ன பொறுப்புகளை அவர் முன்னால் வகித்தார் என்பதை பற்றி போடும்போது செக்ரட்டரி யங் விமன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒய்டபிள்யூ சிஏ கமிட்டி மெம்பர் மாதர் சங்கம் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் சேது லட்சுமி பாய் ஹையர் செகண்ட் ஸ்கூல் ஒரு ஆசிரியையாக இருந்திருக்கிறார் ஹாஸ்பீன் ஏ டீச்சர் கோட்டாறு டயசிஸில் கோட்டாறு மறை மாவட்டத்தில் கமிட்டி ஆன் த லெஜன் ஆஃப் மேரி என்கிற ஒரு கமிட்டியில் மெம்பராக இருந்திருக்கிறார் இன்ட்ரெஸ்ட் இன் பெயிண்டிங் நீடில் ஒர்க் அண்ட் ஆர்ட் வெல்ஃபேர் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் லீடிங் ஃபிகர் இன் த ரோட்டரி மூவ்மெண்ட் நவ் மினிஸ்டர் ஃபார் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று அவரை பற்றிய பதிவு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்ற புத்தகத்தில் இதுதான் அவரை பற்றிய குறிப்பு என்ன செய்தார் இந்த லூர்தமால் சைமனுடைய முக்கியமான பங்களிப்பு என்ன என்பதை பற்றிய ஏடுகளை புரட்டி பார்த்தால் முக்கியமாக அதிகாரம் என்பது அன்றைக்கு என்ன இருந்திருக்கிறது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் என்பதன் படி அந்த அதிகாரம் என்பது உள்ளாட்சி அதிகாரம் என்பது ஒரு டிஸ்ட்ரிக்ட் போர்டின் கீழ் இருந்திருக்கிறது ஒரு மாவட்ட அளவிலான போர்டு அதன் தேர்ந்தெடுக்கும் முறையில் நேரடியாக கிராமத்து மக்கள் சம்பந்தப்படுத்துவதே இல்லை கிராமத்து மக்களுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டில் உள்ள உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் இந்த இவர்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்டில் இருக்கக்கூடியவர்கள் என்னெல்லாம் செய்வார்கள் என்றால் உயர்நிலை பள்ளிகளை நிர்வாகம் செய்வார்கள் மருத்துவமனைகளை நிர்வாகம் செய்வார்கள் மாவட்ட சாலைகளை எங்கே போடுவது என்பதை பற்றிய முக்கியமான முடிவுகளை அவர்கள்தான் எடுப்பார்கள் பயணிகள் சத்திரம் டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பங்களாக்களை எங்கு நிர்மாணிப்பது கட்டுவது எல்லாமே அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்டை அந்த பஞ்சாயத்து சட்டத்தை சீர்திருத்துகிறார் லூர்தம் சைமன் சீர்திருத்த என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த மாவட்ட போர்டுகளை கலைத்துவிட்டு ஊராட்சி ஒன்றிய கவுன்சில்களை உருவாக்குவோம் அவர்கள் நேரடியாக பஞ்சாயத்துகளோடு ஊராட்சிகளோடு தொடர்பில் இருப்பவர்களாக இருப்பார்கள் அப்போது மக்களின் கருத்தை கேட்டு முடிவெடுப்பார்கள் என்கிற ஒரு அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துவது அதிகாரத்தை பரவலாக்குகிற விரிவுபடுத்துகிற சாதாரண மக்களின் கருத்தறிந்து முடிவுகளை எடுக்கிற ஒரு பெரிய சீர்திருத்தத்தை அன்றைக்கு இவர் முன்வைக்கிறார் இது உலக அளவில் அகில இந்திய அளவில் இந்த சட்டம் பேசப்பட்டிருக்கிறது லூர்தம்மாள் சைமன் என்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அதிகாரத்தை பரவலாக்க அதிகாரத்தை நேரடியாக மக்களுக்கு வழங்க கிராமப்புறங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு முனைந்திருக்கிறார் முயற்சி செய்திருக்கிறார் என்பது பல ஆவணங்களில் நூல்களில் பதிவாகி இருக்கிறது அந்த சட்டத்துடைய அந்த பிரதியும் இப்போது சட்டமன்ற ஆவணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்றைக்கு அதுபோன்ற அதிகாரங்கள் உண்மையிலே இருக்கிறதா என்றால் ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான் அதற்கு பிறகு பல மாற்றங்கள் வந்துவிட்டது பிறகு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் பிறகு காங்கிரஸால் மீட்கப்பட்டது மீட்கப்பட்ட பிறகு மூன்றாவது அடுக்காக மூன்றாவது ஜனநாயகத்தின் மூன்றாவது அடுக்காக அழகாக பஞ்சாயத்துகள் வந்தன ஊராட்சிகள் வந்தன ஆனால் அதற்கு இன்றைக்கு மாநிலங்களின் அதிகாரமே பெருமளவு பறிக்கப்பட்டு கொண்டிருக்க கூடிய வேளையில் இந்த உள்ளாட்சிகளுடைய அதிகாரம் அதாவது ஊராட்சிகள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சில்களின் அதிகாரம் என்னவாக இருக்கு அன்றைக்கு அதை பரவலாக்குவதற்கான ஒரு முனைப்பை எடுத்த ஒரு ஆளுமையாக ஆளுமையாகூர்தம்மாள் சைமன் இருக்கிறார் சரி வேறு என்ன செய்தார் உள்ளாட்சித்துறை அமைச்சராக என்றால் அன்றைக்கு மலேரியா என்பது ஒரு ஒரு கடுமையான ஒரு நோயாக இருந்திருக்கிறது கொசுவின் காரணமாக பரவி அது ஒரு தொத்து வியாதியாக பரவி அந்த மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை ரொம்ப அந்த கொசு ஒழிப்பு மூலமாக மலேரியா ஒழிப்பை மிகப்பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார் அப்போது உள்ளாட்சி என்று இருக்கும்போது அவர் தான் கல்விக்கும் தொடக்க கல்விக்கும் கூட முக்கியமான பங்காற்றி இருக்கிறார் அன்றைக்கு கல்விக்கு என்று ஒரு தனி அமைச்சர் இல்லை அந்த கல்வியில் ஆஹாவையும் இவர் கவனித்திருக்கிறார் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்லூரிகளில் எப்படி சிலபஸ் என்பது அப்டேட் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் கலை கல்லூரிகளிலும் சரி அறிவியல் கல்லூரிகளிலும் சரி அதே போன்று தொடக்க கல்வியில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அமைச்சராகும் போது தொடக்க கல்வியில் பதினெட்டு லட்சம் என்கிற அளவில் தான் மாணவர்களுடைய சேர்க்கை என்பது இருக்கிறது பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் தொடக்க கல்வியில் அன்றைக்கு மெட்ராஸ் ஸ்டேட்டில் அன்றைக்கு மெட்ராஸ் ஸ்டேட் தான் பெயர் அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தொடக்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கையானது பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரமாக இருக்கிறது இவர் ஐந்து ஆண்டுகளில் அந்த பதவிக்காலத்தை இவர் நிறைவு செய்யும் போது அது ரெண்டு மடங்காக ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரமாக இருக்கிறது அதாவது இந்த கல்வியுடைய அவசியம் என்பதை ஏனென்றால் தான் கல்வி பெற்றதனால் ஒரு ஆசிரியையாக இருந்து கல்வி பெற்றதன் காரணமாக அவர் இதை செய்திருக்கிறார் அவர் என்ன ஒரு விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்தினார் என்றால் சிற்றூர்களில் பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை பெருக வேண்டும் அவருடைய எல்லா விஷயங்களிலுமே அந்த ஊராட்சி ஒன்றிய கவுன்சில்கள் மூலமாக இவற்றை நடத்தி காட்டுவது செயல்படுத்தி காட்டுவது ஒரு செயல்படுகிற ஒரு ஆளுமையாக இருந்தார் அப்போது அமெரிக்காவில் உள்ள கேர் என்கிற ஒரு தொண்டு அமைப்போடு சேர்ந்து அப்போது முதலமைச்சராக இருந்த காமராஜர் நாம் குழந்தைகளுக்கு மதிய உணவை கொடுத்தால் தான் ஏனென்றால் உணவு கொடுத்தால்தான் அவர்கள் படிக்க வருவார்கள் என்கிற ஒரு நிலைமை இருந்தது அப்போது அதை ஏறக்குறைய பதினாலு லட்சம் குழந்தைகள் இவர்களுடைய பொறுப்பு காலத்தில் பதினான்கு லட்சம் குழந்தைகள் மதிய உணவு திட்டத்தில் பங்கெடுத்து பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது நம்முடைய அரசு புள்ளி விவரம் இது முழுக்க முழுக்க நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்வதெல்லாம் அரசின் ஆவணப்பதிவுகளாக இருப்பவற்றை மட்டுமே சொல்லுகிறேன் அதே போல ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் அதிக அளவில் தேவை ஏனென்றால் கல்வி பெருக வேண்டும் என்றால் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் தேவை அதே போல் உடற்பயிற்சி கல்வி இதை உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை அவர் செய்திருக்கிறார் அதே போல் சின்ன ஊர்களுக்கு மின் இணைப்பு அதனுடைய புள்ளி விவரம் எல்லாம் ஒரு மாதிரி பட்ஜெட் ஸ்பீச் மாதிரி இருக்கும் சில விஷயங்களையும் மட்டும் சொல்லுகிறேன் அதாவது சாலைகள் சீரமைப்பு உள்ளாட்சின்னா ரொம்ப முக்கியமாக அதை சொல்லுவாங்க நானூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி புள்ளி ஏழு எட்டு மைல்களுடைய சாலைகள் வருடத்திற்கு ரெண்டு முறை பராமரிக்க மெயின்டெனன்ஸ் என்பதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அதே போல சென்னை பெருநகரத்துடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் என்கிற ஒரு காரணம் சென்னை பெருநகரத்துடைய சீரமைப்பு இங்கு உள்ள நடவடிக்கைகள் இதை சீர்படுத்துவது என்பது அவருடைய அஜெண்டாவில் மிக முக்கியமான விஷயமாக இருந்தது அதே போல கம்யூனிகேஷன் சின்ன ஊர்களுக்கு அந்த தொலைபேசி வசதிகள் என்பவை உதாரணமாக பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சின்ன ஊர்களுக்கு அந்த தொலை தொடர்பு வசதிகளை அவர் செய்தார் அதே போல குடியிருப்புகள் வீடு எல்லோருக்கும் வேண்டும் என்கிற அடிப்படையில் குறைந்த வருவாய் உள்ளவர்களுக்கும் சொந்த வீடு வேண்டும் என்பது அவருடைய மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது அதே போல ஊராட்சிகளில் தெருவிளக்குகளை நிர்மாணித்தல் என்பதான விஷயம் அதே போல சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரையில் மாநகராட்சி மன்ற சட்டம் என்பதை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருடைய பதவிக் காலத்தில் அதற்கான ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தினார் அதே போல கூடுதலாக அவர் ஒரு மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒரு நெய்தல் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆளுமை என்கிற காரணத்தினால் கூடுதலாக மீன்வளத்துறையையும் அவர் கவனித்திருக்கிறார் ஆனால் அவருடைய பங்களிப்பில் இந்த ஜனநாயகப்படுத்தல் மக்களுக்கு எல்லாமே சென்று சேர வேண்டும் என்கிற ஜனநாயகப்படுத்தலில் அவருடைய பங்களிப்பு என்பதுதான் முதன்மையானது பலருமே அவரை ஒரு மீன்வள பல குறிப்புகளை தேடி பார்க்கும்போது பலரும் அவரை வெறுமனே ஒரு மீன்வள அமைச்சராக சுருக்கி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அது வாஸ்தவம் அல்ல உண்மை அல்ல என்பது நாம் உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய அவருடைய முதன்மையான பணி என்பது எல்லா எல்லாருக்குமான பணியாக இருந்திருக்கிறது சென்னை பெருநகரத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக செங்குண்டம் ஏரியிலிருந்து அப்போது குடிநீர் தட்டுப்பாடு என்பது இருக்கிறது அப்போது செங்குண்டம் ஏரியிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய அது என்ன கியாலன் என்பது இன்றைய அளவில் என்ன என்று சொல்லத் தெரியவில்லை முப்பத்தி மூன்று கேலன் நீர் தினமும் கிடைக்கும்படிக்கு அதுக்கான ஏற்பாடுகளை குழாய்களை அமைப்பது போன்ற ஏற்பாடுகளை செய்து இந்த குடிநீர் வழங்கல் அதே போல் நீர் சென்னையில் தேங்கி இருக்க தேங்கி விடாமல் பாதுகாத்தல் போன்ற விஷயங்களை மிக அதிகமாக செய்திருக்கிறார் இது எல்லாமே அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை அன்றைக்கு காட்டுகின்றன ஒரு கவுன்சில் ஆஃப் பங்கெடுத்தது மட்டுமல்லாமல் இது போன்ற அப்போது அவருடைய அதிகாரம் பெறுகிறவர்கள் ஆளுமையாக செல்வாக்கு செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது மட்டும்தான் அவருடைய கதை என்றால் எல்லா அதிகாரம் பெறும்போது ரெண்டு விஷயங்களை ரெண்டு விஷயங்கள் பிழையாக போக வாய்ப்பு இருக்கிறது ஒன்று உங்கள் சொந்தங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய சில தன்மைகள் அது பற்றிய பிரச்சனைகள் வருகின்றன அப்படி பார்க்கும்போது அவருடைய கணவர் ஏற்கனவே ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தவர் அவர் அவருடைய சொந்த தொகுதியான குளச்சலில் மீன்வள கூட்டுறவு சங்கத்தில் அவர் பொறுப்பில் இருக்கிறார் அப்போது அந்த எந்திரமயமாக்கும் போது படகுகளை எந்திரமயமாக்குவது மீன்பிடி படகுகளை எந்திரமயமாக்குவது என்று வரும்போது அதில் அலாட்மெண்ட் வரும்போது அதிகமாக அதற்கு அவர் ஒரு காரணம் சொல்லுகிறார் குளச்சலில் தான் ஒரு நேச்சுரல் ஹார்பர் இருக்குது ஒரு இயற்கை துறைமுகம் இருக்கு அதிகமான எந்திர படகுகள் ஏறக்குறைய பத்து படகுன்னா ஏழு படகு அந்த பக்கம் போகும் அது ஒரு வகையில் செல்வத்தை குவிப்பதான இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லவா அரசியல் ஆளுமைகளாக வரக்கூடியவர்கள் ஒரு கட்டத்தில் தங்கள் சொந்த பந்தங்களை தாண்டி யோசிப்பதில்லை என்கிற ஆனால் அப்படியே அப்படியான ஒரு ஆளுமையாக அவரை சுருக்கிவிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் இருந்தது அதே போல தேசிய அளவில் ஒரு எந்திரமயமான மீன்பிடி படகுகள் மூலமாக நமது மீன் வளத்தை பெருக்க வேண்டும் புரதச்சத்து மக்களுடைய உணவு பாதுகாப்பில் புரதச்சத்து என்பது அதனுடைய பங்களிப்பு அதிகமாக வேண்டும் என்று வரும்போது அது ஒரு வகையில் அந்த எந்திரப்படைகள் பெரிய அளவிலான எந்திரப்படைகள் ட்ராலர்ஸ் என்பவை அது உள்ளூரில் ஒரு மனக்கசப்புக்கும் அவர் அதை தொடர்ந்து செய்தாலும் ஒரு மனக்கசப்புக்கும் அது காரணமாக இருந்தது ஆனால் அது ஒரு அவருடைய ஒரு பொது வாழ்வில் ஒரு ஒரு அம்சம் அது ஒரு ஒரு தீவிரமான உள்ளூர் சண்டைகளுக்கு அது காரணமாக இருந்தது என்பதையும் சிலர் சுட்டி காட்டுகிறார்கள் ஆனால் அதை தாண்டி அந்த ஆளுமை என்பது அது சிற்றூர்களில் நமது தகவல் தொடர்பு பெருக்கமாக இருக்கலாம் மின் வசதிகளை சிற்றூர்களுக்கு கொண்டு செல்வதாக இருக்கலாம் என்று அவருடைய பங்களிப்பு அதே போல் பள்ளி கல்விக்கு அதாவது குழந்தைகள் கல்வி பெறுவதற்கான அவருடைய பங்களிப்பாக இருக்கலாம் இவையெல்லாமே மிக 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 போற்றத்தக்க பங்களிப்பு என்பதை பதிவு செய்வது மிக அவசியமானதாக இருக்கிறது இன்றைக்கு அதே போன்ற ஆளுமைகள் குறிப்பாக மகளிர் அந்த சமூகங்களில் இருந்து மேலெல்ல முடியாமல் அன்றைக்கு அதற்கான சமூக சூழல் இருந்தால் இன்றைக்கு அதற்கான சமூக சூழல் இல்லையா என்கிற ஒரு கேள்வியை ஒரு சமூகமாக குறிப்பாக நெய்தல் மக்கள் முன்வைக்கக்கூடியதை நாம் அடிக்கடி பார்க்க முடிகிறது அவருடைய அதிகாரம் சார்ந்து இருந்தார் அல்லது மேட்டிமையாக இருந்தார் என்பதான சில விமர்சனங்களை தாண்டி அவருடைய பங்களிப்பு அவருடைய ஆளுமை என்பது என்ன என்பதை பற்றிய ஒரு முழுமையான சித்திரம் அவசியமாக இருக்கிறது அன்றைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று கோட்டாரிலே மறை மாவட்டத்தில் அங்குள்ள ஆயர் அன்றைக்கு சொல்லுகிறார் அவர் தேர்ந்தெடுக்க அவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லவில்லை என்ன என்றால் அன்றைக்கு காங்கிரஸ் ஒரு முக்கியமான வாக்குறுதிகளை அவர் காங்கிரஸ் சில வாக்குறுதிகளை அந்த மக்களுக்கு கொடுக்கிறது அவை நம்பகத்தன்மை உள்ளவையாக இருக்கின்றன இது லூர்தமாள் சைமன் என்கிற ஆளுமையை அவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் ஒரு மாநிலத்திலேயே ஒரு மிக முக்கியமான பொறுப்பை உள்ளாட்சி ஒட்டுமொத்தமான மாநில உள்ளாட்சி அமைப்பை கொடுக்கிறார்கள் அதில் அவர் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் என்கிற முடிவெடுக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார்கள் என்பது ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாம் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய அல்லது மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டிய ஒரு வரலாற்று பக்கம் என்பதுதான் இந்த நாளில் நாம் நினைவு கூற வேண்டியது தொடர்ந்து இப்போதுடன் இணைந்திருங்கள் உண்மையுடன் பிணைந்திருங்கள்